Surah Nuh, Nabi Nuh sunnagil, Fakultu istaghfiru rabbakum innahu kana ghaffara. Nabi Nuh tan samugathirku sonnar, istaghfiru rabbakum, Rabbidathile mannippai thedungal, avan mannikka koodiyavanaga irukkiran. Yursilis samaa alaikum midrara. மலைகளை அவன் தொடர்ச்சியாக ஏற்படுத்துவான். அவனிடத்திலே பாவமன்னிப்பை தேடுங்கள். உலகத்தில் செல்வத்தாலும் குழந்தைகளாலும் இந்த உலகத்தின் தோட்டங்களாலும் அதில் ஓடக்கூடிய ஆறுகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், ஏற்படுத்துவான். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் என்று நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்திகஃபார், அல் இஸ்திகஃபார் எம்முடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பு எம்முடைய வாழ்வின் கவலையை நீக்கும், எம்முடைய துக்கத்தை நீக்கும், எமக்கு வரக்கூடிய சோதனையை நீக்கும். ஒரு சோதனை வருகிறது, வேகமாக செல்கிறீர்கள், ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு விடுகிறது, அல்லது ஒரு வியாபாரத்திலே முன்னேறி கொண்டு செல்கிறீர்கள், நஷ்டம் ஏற்படுகிறது, குடும்ப உறவுகள் பிரிய காரணமாகிறது. அப்போது நினைக்காதீர்கள் இதற்கெல்லாம் வேறு காரணமாக இருக்குவோ, இதுவெல்லாம் வேறு யாராவது கண்ணின் காரணமாக ஏற்பட்டிருக்குமோ என்று நினைக்காதீர்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய முதல் நினைப்பு, என்ன பாவம் செய்தேன் நான், எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் சோதிக்கப்படுகிறேனே, என்ன பாவத்திற்கு நம்மிடத்தில் மன்னிப்பை தேட மறந்துவிட்டேன், அதை நினைவு கூர்ந்து மன்னிப்பை தேடுங்கள். என் வாழ்வில் நடந்த ஒரு செய்தி, இந்த நாட்டிலே ஒரு வாகனத்திலே நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் என்னுடைய வாகனத்திலே மோதிவிட்டாள். மோதிய பிறகு என்னுடைய வாகனம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அந்த பெண் இறங்கி வருகிறார்கள், மன்னிப்பு கேட்கிறாள். அப்போது என் கணவன் வரட்டும், இருவரும் சேர்ந்து நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க. வெயிட் பண்றோம், அவங்களுடைய கணவன் வர்றார். மஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். வந்து பார்த்தார், யாரின் மீது தவறு என்று உணர்ந்து கொண்டால் தன் மனைவியின் பக்கம் தான் தவறு என்று ஒரே வார்த்தை தான் சொன்னார். நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய், செல், இரண்டு ரக்கா தொழு, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடு, அதற்கு பிறகு நாம் காவல் நிலையத்திற்கு செல்லுவோம். அல்லாஹு அக்பர். அந்த பெண் சொன்னால், பரவாயில்லை, நாம் சென்று விட்டு வந்து தொழுது மன்னிப்பை தேடுவோம். இல்லை இல்லை இல்லை, இதற்கு காரணம் நாம் செய்கின்ற பாவமாகத்தான் இருக்கும், செல், தொழுது விட்டு வா, அதற்கு பிறகு போவோம். அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியிலும் வாழ்கிறார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்வும் இது போன்ற நிகழ்வுகளும் எம்முடைய வாழ்வில் ஏற்பட்டால் முதலாவது நினையுங்கள், எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது, சரியாக தொழுகிறேனா, சரியாக ஜகாத்தை கொடுத்தேனா, ஹஜ் கடமையாகி ஹஜ் செய்தேனா, புறம் பேசுகிறேனா, பொய் பேசுகிறேனா, பெற்றோர்களுக்கு மாறு செய்தேனா, மனைவிக்கு நோவினை செய்தேனா, பிள்ளைகளுக்கு நோவினை செய்தேனா, என் ரப்பை நினைவு கூற மறந்தேனா, என் ரப்புடைய தொடர்பில் துண்டித்திருக்கிறேனா. இந்த பாவத்தை விட்டு நீங்கினால்தான் என் சோதனை அகலும் என்று நினைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவ மன்னிப்பில் எம்முடைய வாழ்வின் கவலைகளை பிரச்சனைகளை நீக்குவான்.